ஒரு கையில பயம் வரமோ அவர் வரும்போது
ಸುತ್ತ ಮಾಡಿದ್ರಪ್ಪ ಮಾಡಿ
இன்னைக்கு வாடி இருப்பது காரணம் என்ன? அது இப்படியே தான் கீது.
அந்த ஆண்டு பயிலானவன் என்னை வரவேற்று வணக்கம் போல புத்தன் பரமனை பார்க்கிறது வணக்கம். நான் கைலாய சென்று புத்தன் குழந்த பரம கடலை பார்க்கும் நேரத்தில் ஏற்கனவே இருந்தது மூன்று முகம். இந்த தினத்தில் போய் பார்க்கும் பொழுது முகம் மகிழ்மையாக இருந்தது. அந்த ஆண்டு பயிலானவன் வாரும் பிரம்மதேவா வந்து சிம்மாதான கிளம்பர் என்று தெரிவித்தார். அதற்கு நான் என்ன செய்தேன், பரம கடவுளே நீங்கள் இருப்பது ஏற்கனவே மூன்று முகம் இருந்தது, இந்த தினத்தில் ஐந்து முகமாக இருக்கிறது காரணம் யாது என்று கேட்டேன். என்னை வந்து செமாதானத்தில் அமிர்தமடி தெரிவித்தார். உனக்கு ஐந்து சிரம் இருக்கிறது, எனக்கு இருப்பது நான்கு சிரம், நான் எப்படி உன்னிடத்தில் சரிசமமாக அமர்வது என்று கேள்வி வார்த்தையாடினேன். அப்போதே அந்த ஆண்டு பயிலானவன் எனக்கும் ஐந்து சிரம் அளித்தார். வரத்தை கொடுத்ததை போல கொடுத்து என்னுடைய தலையை கிள்ளி விட்டான். அந்த ஆண்டு பயலன் நானும் யாதோ தூது மார்க்கம் எல்லாம் செய்து சாபம் எல்லாம் கொடுத்தேன். அவன் சாபத்தை மீண்டு ஏதோ தன் நிலையில் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அந்த ஆண்டு பயலை சும்மா விடப்படாது. எமக்கு ஒரு யோசனை புரியவில்லை. உமக்கு ஏதாவது தெரிந்தால் சிந்தித்து போறோம் தச்சகா. Thank you.
உமா மகேஸ்வரி, அந்த உமா மகேஸ்வரி நீ மகளாக தவறு செய்து பெற்றெடுக்க வேண்டும். அப்படி பெற்றெடுத்த ஆனால் நமக்கு அந்த அந்தரம் பாதாளம் பூமி அனைத்து நமக்கு சொந்தமாகிவிடும். அந்த ஆண்டி பயலை நம் பாதம் படிவார், நம்ம பாதம் படித கண்ட தேவர்கள் சித்துமுத்து இழைக்கறிஞர் யாத்தமார்களும் நமக்கு அடிமையாகுவார். இதுதான் வாசனை கண்மணி தச்சகா அப்படியே சென்று நான் செய்து வருகிறேன் தந்தையே ஆவாரு ஆகட்டும் சென்று வருகிறேன். என்ன யோசிக்காமல் மனத்தனமாகியடிக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டேன். எனக்கோ இதற்கு முன்பதாகவே கர்ணகாவதி பால திருமணம் செய்து 49 பெண்ணை பெற்று மனம் கழித்திருக்கின்றோம். அது போதாகுறைக்கு ஈஸ்வரிய தவம் செய்து பெண் பெருந்து பெரும்படி தவம் செய்து சொல்லியிருக்கின்றார் என் தந்தை. இத்தனை பெண்ணையும் முன் பிறந்த 49 பெண்ணையும் திருமணம் செய்து கொடுத்து அது யார் யாருக்கு என்றால் கூத்தரிசிக்க 9, காசி துருக்க 13, சந்திரவேல கோ 27. இது கொடுத்து முடித்து இத்தனை கொடுத்தும் அதனால் பிரயோஜனம் ஒன்று கிடையாது. என் கண்ட சொல் பிரகாரம் ஈஸ்வரிய மலையாகி வரந்திருக்கோமானால் அந்த ஈசன் நமக்கு மருகனாவான், மருகனாய் பாதமணிவான். கண்ட தேவர்களும் ரிஷி முனிவர்களும் சித்முக்தியர்களும் சுருள 33 தேவர்களும் 48 ரிஷிமார்களும் நமக்கு அடக்கம். ஆனால் நான் வந்து வெகு நேரமாக இருக்கப்படினால் எனக்கு மனைவி ஆகிய கண்ணகாவதி பாலை நான் ஐட்டில் நடிச்சுக்கிறேன். ஐட்டு வரும் தேவியா விளங்கக்கூடிய